எங்களுக்கே தெரியல, நாங்க வரும்போதும் பெஞ்ச் வெளியில தான் இருந்துச்சு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டோம். வா வா, உனக்கு ஒரு சீட் காலியா இருக்கு, பாரு வந்து உட்காரு. என்னடா சார், உங்களுக்கே தெரியலையா? அவரோட மிஸ் வந்து சொல்லுவான்னு நினைக்கிறேன், சரி போய் உட்காருவோம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன வெளியில் உட்காந்துட்டு இருக்கோம்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி உள்ளே வந்துட்டு எல்லாம் க்ளீனிங் ஒர்க் நடக்குது, கிளாஸ் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து காம்படிஷன்லாம் வைக்க போகிறாங்களாம், அதனால வெளியில் உட்காந்து நம்ம லெசன் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, எல்லோரும் சைலண்ட்டாக இருங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வர சயின்ஸ் சார் உங்களுக்கு ஏதோ சயின்ஸ் கிட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. என்னது, கிளாஸ் ரூம்லாம் க்ளீன் பண்ணுறாங்களா, அதனால தான் வெளியில் உட்காந்துட்டு இருக்கோமா? ஓகே மிஸ். டே சாரதி, மிஸ் காம்படிஷனில் கலந்துக்கணுங்கிறனால நம்மளும் கலந்துப்போம். இவ மட்டும் தான் எல்லா காம்படிஷனையும் அப்படியே கலந்துப்பா. போன தடவை இவ கூட காம்படிஷன் வச்சு நம்ம தோற்று போயாச்சு. இந்த தடவை கண்டிப்பாக ஜெயிக்கணும், நம்மளும் இந்த தடவை கலந்துக்கலாம். அண்ட் பசங்களா, போன தடவை காம்படிஷனில் ரோசி மிஸ் இருந்தாங்க, இந்த தடவை நான் தான் உங்களுக்கு இன்சார்ஜாக இருப்பேன். ஸோ வந்துட்டு நாளைக்கு தான் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ண போகுது, நாளைக்கு ஈவினிங் தான். சரியா, யார் யாரெல்லாம் காம்படிஷனில் கலந்துக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் நேம் வந்து எழுதிக்கிறேன். ஓகேவா? எஸ்கியூஸ் மீ மிஸ், மிஸ் லேப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ரெண்டு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கொஞ்சம் பேர் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. யாராவது ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேம். லேபை க்ளீன் பண்ணுறதுக்கு பசங்களா? சும்மா சிம்பிளான வேலையாக தானே இருக்கும். யாராவது போகிறீங்களாம்மா? ஜாலி ஜாலி நம்ம கிளாஸ் ரூமை கட் அடிச்சுட்டு போய் அங்கே சும்மா நிற்கலாம். மிஸ், நான் போகிறேன் மிஸ். ஏய், என் கூட யாராவது வாங்க. ஏய், நீ வரியாடா? ஐயோ, நான்லாம் வரல, அங்கே வந்தால் போர் அடிக்கும். சும்மா ஏதாவது அந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கணும். நீ போ, நான் அப்போ லெசன் கவனிக்க போகிறேன். ஹே சாரா, இங்கே பாரு, நான் வரேன் சாரா, வா, நம்ம ரெண்டு பேருமே போகலாம், எனக்கும் போர் அடிக்குது. மிஸ், நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் மிஸ். சரி ஓகே, சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வாங்க, சரியா? லெசன் ஸ்டார்ட் பண்ணுவேன், பாதிலே வந்துடுங்க. ஓகே மிஸ். மிஸ், சயின்ஸ் சார் வந்துட்டாரு, இப்போ தான் வந்திருக்காரு. எல்லா கிளாஸ்க்கும் ஏதோ சயின்ஸ் ப்ராஜெக்ட்காக வாங்கிட்டு வந்திருக்காரா, உங்களுக்கும் எடுத்துகிட்டு தரது தான் சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? ஆமாம், ஹெச்எம் சார் சொன்னார். டே சாரதி, பாருவேன் சயின்ஸ் லேப்லாம் அதுக்கு தான் க்ளீன் பண்ணுறா போல, எல்லாத்தையும் அங்கே அடிக்க வைப்பா போலடா, செமச்சாலியாக இருக்க போது. மிஸ், நான் இங்கே எல்லோரையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா லேபுக்கோட கிட்டு வந்து பெருசு பெருசாக இருக்குமா, பெரிய பாக்ஸாக ரெண்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா, அதனால இவங்க ரெண்டு பெஞ்சு அந்த பக்கம் உட்கார வச்சுக்கலாம். ஆ ஓகே சார், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க பசங்களை. பசங்களா, இந்த மாதிரி உட்காருங்க, இதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த சயின்ஸ் கிட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சரி ஓகே மிஸ், நான் போய் சயின்ஸ் சாரை பார்த்துட்டு வரேன். ஓகே பசங்களா, எல்லோரும் அமைதியாக இருங்க. சயின்ஸ் லேப் கிட் வர வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேணாம், ஏதாவது லெசன் பார்க்கலாம். எல்லோரும் இங்கிலீஷ் புக் எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இன்றைக்கி தேர்ட் லெசன், சார் வந்துட்டார் அதுக்குள்ளேயே. எஸ்கியூஸ் மீ மேடம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கு நியூ சயின்ஸ் சார். மிஸ், நான் சயின்ஸ் கிட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே பசங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஜூனியர் சயின்டிஸ்ட்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு கிட் இருக்குது, இது கொஞ்சம் பிக்ஸாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து சயின்ஸ் 17 சொல்லிவிட்டு இது ஒரு கிட்டு. ஸோ இது ரெண்டுத்தையுமே மிஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிங்க பசங்களுக்கு. அண்ட் இதை வந்து நீங்கள் பெருசாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், திங்ஸ் என்னென்ன இருக்குன்னு மட்டும் பசங்களுக்கு சொல்லிவிடுங்க. நான் லேபில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லிக்கிறேன். ஓ ஓகே சார், ஓகே. நான் லெசன் எடுக்க பார்த்தேன். சரி சார், நான் இதில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை பற்றி லேபில் சொல்லிவிடுங்க. ஆ ஓகே மேடம், எல்லா திங்ஸையும் பசங்களுக்கு காமிச்சிடுங்க. சரி, நான் வரேன். ஓகே பசங்களா, சார் என்ன சொன்னார்னு கேட்டிங்கல்ல, இதில் இருக்கிற திங்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி எல்லா டீட்டெயிலையும் சயின்ஸ் சார் வந்து உங்களுக்கு லேபில் செஞ்சு காமிப்பார். அதனால தான் இப்போ லேப் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு, க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எதை எல்லா பொருளையும் அங்கங்கே வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிப்பார். சரியா? அப்போ நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து சார் எல்லாத்தையும் காமிக்க சொல்லியிருக்காரு, என்னென்னலாம் திங்ஸ் கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம். சயின்ஸ் சார் உங்களுக்காகவே புது புது கிட்டாக வாங்கிட்டு வந்து தருவார். ஸோ அதில் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஒரு கவரில் வந்துட்டு ஒரு ஷீட் மாதிரி இருக்குது. இது இப்படி மடித்து நம்ம பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா, இந்த ஹெட்டை வந்து இது கூட ஜாயின் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டான்னு சொன்னார். ஸோ சும்மா சிம்பிளாக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது என்னது, பார்க்குறதுக்கு கண்ணில் போடுற கண்ணாடி மாதிரி இருக்குது, ஆனால் வந்து ஒரு மாதிரி அட்டையில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை பாருங்கள், இந்த எலிவேஷன் மாதிரி இருக்குது. இது வந்து அப்படியே நம்மளுக்கு சுற்றுற மாதிரி இருக்கும், பட் சுற்றலை, அந்த பெயிண்டிங்கே பார்க்குறதுக்கு அப்படியே நம்மளுக்கு அப்படியே சுற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு சர்க்கிளில் வந்து நிறைய டிசைன் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒன்று ஒரு ஒரு டிசைனில் இருக்குது, ஒரு ஒரு கலரில் இருக்குது. இது பாருங்கள், நிறைய கலர் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இதை பாருங்களேன், இதுவுமே அப்படியே வந்து பிளர் ஆகிற மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. அடுத்ததாக இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், நம்மளுக்கு வந்து மில்லி லிட்டர் அளந்துக்கிறதுக்காக ஒரு சின்ன கோலை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு புனல் மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையுமே வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்னலாம் இதில் போட்டு கலக்கிறதுன்னு சொல்லுவார் சார் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து சயின்ஸ் கிடையாது, நான் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ நான் அடுத்து பாருங்கள், பூத கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து ரெண்டு ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாக் கலரில் ஒரு ஸ்டிக்
ஸ்டிக் மாதிரி இருக்குது, இதை எல்லாத்தையும் வச்சு எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கோங்க. ஸோ இதில் மிஸ் இதில் இருக்கிறதுலாம் எங்கள் புக்கில் இருக்குது மிஸ், இதை வச்சு எங்கள் சார் சொல்லி தருவாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் மிஸ் இருக்குது, இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதை பார்க்கும்போது தெரியுது. வெரி குட் ஸ்டூடெண்ட், கரெக்ட். நீங்கள் இந்த மாதிரி திங்ஸை பார்க்கும் போதே உங்களுக்கு இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், ஜூனியர் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பெருசாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்துட்டு சார்கிட்ட சொல்லும் போது இதில் இருக்கிற திங்ஸை பார்த்துட்டு, ஸோ அதே மாதிரி புக்குலேயும் இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வீட்டில் கூட போய்ட்டு அந்த புக்கில் இருக்கிற லெசனை படித்து பாருங்கள். தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சாருக்கு முன்னாடியே சொல்லும் போது சாருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாது அப்படின்றத சார் சொல்லித்தருவார், தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இதை வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சார்கிட்ட நீங்கள் சொன்னிங்கன்னா சாருக்கு வந்துட்டு பரவாயில்லையே பசங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு நினைப்பார். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது பாருங்கள் ஒரு பிளேட் மாதிரி இருக்குது, அப்புறம் பலூன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பெரிய கிட்டு மாதிரி இருந்துச்சு வெளியில் பார்க்குறது, உள்ளே சும்மா சின்ன சின்ன பேக்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இதிலே சார் உங்களுக்கு சொல்லி தந்துருவார், இது எக்ஸாம்பிள் சொல்லித்தரத்துக்காக தான் உங்களுக்கு. பட் உங்களுக்கு நீங்களே தனியாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து தனியாக கலெக்ட் பண்ணி நீங்கள் செஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா மேக்னட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட் அப்புறம் மேக்னெட் பவுடருமே வந்து ஒரு பேக்கெட்டில் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே வச்சு உங்களுக்கு சொல்லித்தருவார்னு நினைக்கிறேன். அப்புறமா இந்த ஒரு பேக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், நல்ல வெயிட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு சீப் இருக்குது. ஸோ இந்த சீப்பெல்லாம் வச்சு சயின்ஸ் கிளாஸில் வந்து உங்களுக்கு சார் என்ன சொல்லித்தருவார்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, கிளாத் மாதிரி இருக்குது. ஸோ வந்து பாருங்கள் பிளாக் கலரில் ஒரு கிளாத் மாதிரி, ரொம்ப மெல்லிசான ஒரு கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் ஷீட் மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து கார்ட்போர்ட் பீசஸ் வந்து ஒரே சைஸில் ஒரு 4 கார்ட்போர்ட் பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும் போல சயின்டிஸ்ட் கிட்டில். நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மிஸ் இப்போ தான் நீங்களே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா, அப்போ நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லித்தரலையோ? சொல்லித்தந்தாங்க பசங்களா, ஆனால் வந்து நான் இந்த ஒரு குரூப் எடுக்கல, வேறு குரூப் எடுத்திருந்தேன். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு அப்போ வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. மிஸ் அதில் எல்லோ கலரில் லட்டு மாதிரி இருக்கு, அது எதுக்கு மிஸ்? சாப்பிட்றதுக்காக கொடுத்துருக்காங்க, பொறி வேற தந்திருக்காங்க. ஹே சாரா, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றது இல்லையே இரு, அது ஒன்றும் லட்டு கிடையாது, ஏதோ க்ளே மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பொறி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் தெரியல. ஹே அதுலேயும் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இருக்கும், சார் வந்து நமக்கு சொல்லித்தர போகிறாங்க, எதுக்கு நீங்கள் அவசரப்படுறீங்க? புக்கில் இருக்க லெசன் எடுத்து அந்த பிக்சரில் இருக்கிறத பார்த்து மார்க் பண்ணலாவா? சரி பசங்களா, சைலண்ட்டாக இருங்க, எல்லாமே பார்த்துட்டீங்க. நீங்கள் எடுத்து புக்கில் மார்க் பண்ண சொன்னால அதை மார்க் பண்ணுங்கள் சரியா. இப்போ கொஞ்சம் நேரத்தில் இங்கிலீஷ் லெசன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன்.